Hey guys, welcome back to RX Design Maker. இன்னைக்கு Yamaha RX100 Restoration Test Drive பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரீஸ்டோரேஷன் வெஹிக்கிள் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது நம்ம சேனலை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் கேட்கும், ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். என்னோடய மெக்கானிக் வந்து வெயிட் பண்ணுறாரு, அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டெஸ்ட் ட்ரைவில் நான் என்னென்ன ஜென்ரலாக செக்அப் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? இன்றைக்கி நானும் என்னோடய மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு ரோட்டில் இந்த யமஹா ரீஸ்டோரேஷன் வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்துகிட்டு நானும் அவரும் கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் ட்ரைவில் பார்த்திங்கன்னா நாங்கள் மைலேஜ் செக் பண்ணுவோம், வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுவோம். ஒன்றுனா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏற்காடு ரோட்டில் கோர்ட்டை வந்து கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குது. என்னோடய மெக்கானிக் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரோட்ஸ் பக்கம் போகலாம், நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி என்னமோ தெரியல, அடிவாரம் சைடு போகலாம், இதை வந்து ஏற்காடு அடிவாரம்னு சொல்லுவாங்க, அடிவாரம் பக்கம் போகலாம் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டார். அதனால் நானும் அவர் வந்து அப்படியே ஜாலியாக வந்து கிளம்பிட்டோம். ஒரு வண்டியை ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் ரெகுலராக செக் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங்ஸ் வண்டியில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன். முன்னாடி ஃபோர்க்கு, பின்னாடி சேக்கப்பு, லக்கேஜ் கேரியரு, ஹேண்டில் பாரு, சாரி கார்ட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நான் பார்த்து பார்த்தா சென்டர் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்ட், எல்லா பொருளையுமே விடாமல் நல்லா சூப்பராக இருக்கா, ஃபிட்டிங் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்குவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் டேங்கில் வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், சைடு டூட்டியில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா ஆயில் பம்ப்பு சைடு டூட்டி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இன்ஜின் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டேங்கில் வந்து ஆயில் போட்டால் கீழே கார்பரேட்டர் வந்து கொஞ்சம் கறி கட்டும், அதாவது கருப்பாயிடும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் டேங்கில் வந்து ஆயில் போட்டு யூஸ் பண்ணதே கிடையாது, சைடு டூட்டியை தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து வீல் வந்து வாப்ளிங் ஏதாவது அலாயுதா அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லாகவே செக் பண்ணுவேன். தென் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட்டாக, அதாவது ஹார்னு, லைட்டு, மீட்டர் லைட்டு, இண்டிகேஷனு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்குவேன். தென் கரண்ட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம செக் பண்ணிக்கணும். வண்டியை வந்து நம்ம எப்பயுமே ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சே வண்டி முறுக்க தோணும். ஆனால் தயவு செய்து யாருமே வண்டியை வந்து ரேஸ் பண்ணி ஓட்டிடாதீங்க, முக்கியமாக வெயிட் ஏற்றிடாதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஹில்ஸ் ஏற்றவே கூடாது, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வண்டியை ரீஸ்டோர் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா இன்ஜின் ஒர்க்கும் செஞ்சிட்டோம். இன்ஜின் ஒர்க் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வண்டி வந்து 3 hours ஓட விடுவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு 200-300 rupees பெட்ரோலுக்காவது இந்த வண்டியை நிற்க வச்சு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் ஓட விட்டுருவோம். அப்போ தான் வந்து இன்ஜின் வந்து நல்லா செட் ஆகும் அப்படின்னு வந்து என்னோடய மெக்கானிக் சொன்னார். இப்போ வந்து நான் ஏற்காடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிவைட் ரோடு வருது. இந்த டிவைட் ரோட்டை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஏற்காடு போகும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிரியல் பூங்கா போகும். நம்ம ரைட் சைடு எடுப்போம், ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம்.
மேக்ஸிமம் வந்து வண்டியை வந்து சூடு ஏற்றக்கூடாது. இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து இன்ஜினை வந்து நம்ம ஹீட் ஏற்றாம் ஹீட் ஏற்றாமல் பொறுமையாக பார்த்து போகணும். மறுபடியும் சொல்கிறேன், எக்காரணத்துக்கொண்டும் இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து விரட்டிடாதீங்க. ஏன்னா கிராங்க் சாஃப்ட்டு பிஸ்டனு எல்லாமே வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். நம்ம ஒரு ரேஸ் பண்ணிட்டோம், அதாவது ஒரு புல்லிங் கொடுத்து ஒரு முறுக்கு முறுக்கிட்டாலும் செஞ்ச வேலை எல்லாமே வீணாக போயிடும். என்னோடய மெக்கானிக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணது தெரியாதான், ஏன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வந்து நான் வந்து அடிக்கடி வருவேன். நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது ரைட் சைடு. அந்த கோயிலுக்கு வந்து நான் ரெகுலராகவே வருவேன். இப்போ கொஞ்ச நாளாக என்னால் லாக்டவுன் டைம் இல்லையா, அதனால் வர முடியல. ஆனால் அடிக்கடி நான் இந்த பக்கம் வருவேன், சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டில் வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ஆனால் இந்த வேகத்தடை வந்து ரொம்ப முக்கியம்தான் ஏற்காடு ரூட்டுக்கு. ஏன்னா இந்த சைடு போகிறவங்க எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இந்த மாதிரி வேகத்தடை இருக்கிறது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். வேறு என்ன வண்டி டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுது, ஃபோன் வேறு வருது, யார் பண்ணுறாங்க என்ன எதுனே தெரியல, வெளிச்சமாகவே இல்லை, நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரைட்னஸ்ஸாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வைக்கணும் ஃபோனில். ரைட் சைடில் ஒரு மரம் வருது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரிக்கும், அந்த ரைட் எடுத்தால் உள்ளார போனீங்கன்னா சாய்பாபா கோயில் வரும். பாருங்க, ஒரு கார் கூட இப்போ வெளியில் வந்தது இல்லையா, அந்த சந்து தான். வெளியூர்காரங்க இந்தாண்ட வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும். நான் அடிக்கடி வருவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். நான் வேறு ஜென்ரல் டாபிக் பற்றி போயிட்டேன், அப்படியே வண்டியை பற்றி பேச வந்து. ஓகே, இன்றைக்கி வந்து நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டியை பற்றி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதெல்லாம் தான் பார்ப்பேன். இப்போ நான் நியர்பை வர்மா கார்டன் கிட்டே போயிட்டு இருக்கேன். நேராக வந்துட்டு மாடர்ன் தேட்டர்ஸ்க்குள்ளார தான் இருக்க வர்மா கார்டனு. நான் உள்ளார போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து நான் ரிட்டர்ன் கிளம்ப போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய். ஆர்எஸ் டிசைன் மேக்கர் சதீஷ். பபாய்.